கிரைஸ்த லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்று குருந்தியர் நிருபம், புதிய ஏற்பாட்டில் பைபிளில் வந்து ஒன்று குருந்தியர் நிருபத்திலிருந்து 50 கேள்விகள். ஸோ இதற்குரிய ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் நீங்கள் உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்பும்படியே கேட்டுக்கொள்கிறேன். வாங்க க்வெஸ்சன்ஸ்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு கேள்வி, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் யார்? அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் யார்? ரெண்டாவது கேள்வி, இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? மூணாவது கேள்வி, வாக்குவாதங்கள் உண்டு என்று யாருடைய வீட்டாரால் அறிவிக்கப்பட்டது? வாக்குவாதங்கள் உண்டு என்று யாருடைய வீட்டாரால் அறிவிக்கப்பட்டது? நாலாவது கேள்வி, சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்கிறது? சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்கிறது? ஐந்து, ஸ்தேவான் வீட்டாருக்கு ஞானஸ்நானம் தந்தது யார்? இங்கே ஞானஸ்நானம் தந்தது யார்? ஆறாவது கேள்வி, ஞானத்தை தேடுவது யார்? ஏழாவது கேள்வி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகில் எவைகளை தெரிந்து கொண்டார்? எட்டாவது கேள்வி, யாருடைய பிரசங்கம் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது? ஒன்பதாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, தேவனுடைய ஆழங்களையும் யார் ஆராய்ந்து இருக்கிறார்? பத்தாவது கேள்வி, யார் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்? இப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் அதை கண்டுபிடிக்கும். பதினொன்றாவது கேள்வி, யார் நட்டு யார் நீர் பாய்ச்சி தேவன் விளைவு செய்தார்? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஸோ இங்கே ரெண்டு பேருடைய பேர் வருது, யார் நட்டு யார் நீர் பாய்ச்சி தேவன் விளையச் செய்தார். பன்னெண்டாவது கேள்வி, விளையச் செய்கிற யாராலே எல்லாம் ஆகும்? பதிமூணாவது கேள்வி, கிறிஸ்து யாருடையவர்? பதினாலாவது கேள்வி, கிறிஸ்து இயேசுவுக்குள் எதனால் உங்களை பெற்றேன்? பதினஞ்சாவது கேள்வி, என் குமாரனாகிய யாரை உங்களிடம் அனுப்பினேன்? பதினாறாவது கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் எதிலே உண்டாயிருக்கிறது? பதினேழாவது க்வெஸ்சன் வந்து, நம்முடைய பஸ்கா யார்? பதினெட்டாவது க்வெஸ்சன் வந்து, எப்படிப்பட்ட புளித்த மாவோடு பண்டிகையை ஆசரிப்போம்? பத்தொன்பதாவது கேள்வி, அநியாயக்காரர் தேவனுடைய எதை சுதந்தரிப்பதில்லை? இருபதாவது க்வெஸ்சன் வந்து, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு எப்படி இருக்கிறான்? 21st கேள்வி, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் எது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி, அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் எது? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 22, வேகிறதை பார்க்கிலும் எது நலம்? 23, அறிவு எதை உண்டாக்கும்? 24, அன்பு எதை உண்டாக்கும்? 25 கேள்வி, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே யார் நமக்கு உண்டு? 28 கேள்வி, இது வந்து பழைய ஏற்பாட்டில் என்ன வசனம் இருக்கும், அதே வசனம் தான் இங்கே வருது. 26 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, போரடிக்கிற எதை வாய்க்கட்டாயாக? இதெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம், போரடிக்கிற எதை வாய்க்கை கட்டாயாக. 27 கேள்வி,
யாருக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்? யாருக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்? 28வது கேள்வி, ஞான கண்மலை யார்? ஞான கண்மலை யார்? 29வது கேள்வி, வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் எத்தனை பேர் விழுந்து போனார்கள்? 30வது கேள்வி, எதற்கு விலகி ஓடுங்கள்? எதற்கு விலகி ஓடுங்கள்? 31வது கேள்வி, 31வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? 32வது குவெஸ்சன் வந்து, ஒவ்வொரு புருஷனுக்கும் தலை யார்? ஒவ்வொரு புருஷனுக்கும் தலை யார்? இது வந்து நம்ம தலையில் முக்காடு போடுறதை பற்றி வர ஒரு இன்சிடெண்ட்ல வரும். ஒவ்வொரு புருஷனுக்கும் தலை யார்? 33வது கேள்வி, யார் நிமித்தம் ஸ்திரீ தலைமேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும்? யார் நிமித்தம் ஸ்திரி தலைமேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும்? 34வது கேள்வி, யாராலே சிக்ஷிக்கப்படுகிறோம்? யாராலே சிக்ஷிக்கப்படுகிறோம்? 35வது கேள்வி, ஆவியானவர் எத்தனை பேர்? ஆவியானவர் எத்தனை பேர்? அதாவது வரங்களை பற்றி சொல்லும்போது ஆவியானவர் எத்தனை பேருன்றதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 36வது கேள்வி, அவயவங்கள் அநேகமாக இருந்தும் எது ஒன்றே? அவயவங்கள் அநேகமாக இருந்தும் எது ஒன்றே? 37வது குவெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எது எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை? இது எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. 38வது கேள்வி, நிறைவானது வரும்போது எது ஒழித்து போகும்? நிறைவானது வரும்போது எது ஒழித்து போகும்? 39வது கேள்வி, விசேஷமாய் எந்த வரத்தை விரும்புங்கள்? விசேஷமாய் எந்த வரத்தை விரும்புங்கள்? 40வது குவெஸ்சன் வந்து, தேவன் எதற்கு தேவனாயிராமல் எதற்கு தேவனாயிருக்கிறார்? தேவன் இந்த ஒரு விஷயத்துக்கு தேவனாய் இல்லாமல் எதற்கு தேவனாயிருக்கிறார்? அதுக்கு ரெண்டு ஆன்சர் நீங்கள் எழுதணும். 41வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கேபாவுக்கு பின் எத்தனை பேருக்கு தரிசனமானார்? தரிசனமானதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு பின், அதாவது கேபாவுக்கு பின் இத்தனை பேருக்கு தரிசனமானார் அப்படின்னு இருக்கும். அதுதான் 42வது கேள்வி, பவுல் எங்கே துஷ்ட மிருகங்களுடன் போராடினார்? நான் இந்த ஊரில் துஷ்ட மிருகங்களுடன் போராடினேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. 43வது கேள்வி, எது நல் ஒழுக்கங்களை கெடுக்கும்? எது நல் ஒழுக்கங்களை கெடுக்கும்? 44வது குவெஸ்சன், எதனால் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது? ஒரு ஒரு விஷயங்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த விஷயத்தினால நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. எதனால் ரொம்ப ஒவ்வொன்றும் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம், நல்ல ஈஸியான ஆன்சர் தான், கண்டுபிடிக்கலாம். 45வது கேள்வி, எந்த பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்திலே இருப்பேன்? எபேசு, இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பேசு இல்லை, எபேசு பட்டணத்திலே இருப்பேன் அப்படின்னு இருக்குது. 46வது குவெஸ்சன், பவுலைப் போல கர்த்தருடைய கிரியையை நடப்பிப்பது யார்? பவுலைப் போல கர்த்தருடைய கிரியையை நடப்பிப்பது யார்? 47வது, விழித்திருங்கள் எதிலே நிலைத்திருங்கள்? விழித்திருங்கள் எதிலே நிலைத்திருங்கள் அப்படின்றாரு. 48வது கேள்வி, ஒன்று குறிந்த நிருபத்தை எழுதியவர் யார்? நான் இதை என் சொந்த கைகளினாலே எழுதினேன் அப்படின்றாரு. ஸோ அப்போ யார் அந்த வசனத்தினுடைய ரெஃபரன்ஸோடு நீங்கள் சொல்ல வேண்டும். 49வது கேள்வி ரொம்ப ஈஸி தான், ஒன்று குறிந்த நிருபத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? அடுத்தது இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குவெஸ்சன், 50வது கேள்வி, அன்பை பிரதானமாக சொல்லும் அதிகாரம் எது? இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்கனாலே அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கடைசியாக இந்த மூணு விஷயம் இருக்குதுங்க, அந்த மூணு கூட அன்பு தான் பெருசு அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம போஸ்டல் அட்ரஸ் தெரியும், ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சவங்க நீங்கள் அனுப்புங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்பலாம். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். அடியன் உங்கள் அருணன் பால்.